திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி சென்னையில் தமிழ்நாடு முழுவதும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்து மகத்தான வெற்றியை அடைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நிச்சயம் ஒரு மகத்தான வெற்றியை ஈட்டும். அடையாளமாகத்தான், முன்னோட்டமாகத்தான் இன்றைய தினம் நம்முடைய தென்சென்னை மாவட்டத்தில் மாவட்ட தேர்தல் பணிமனை இந்த திறப்பு விழாவின் போது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், மாலையினை சார்ந்த சகோதரிகள், கூட்டணி கட்சியை சார்ந்த அத்துணை நண்பர்களும் செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் இங்கே வருகை தந்து இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணியை காட்டிலும் வேறு எதுவும் இந்த கூட்டணி முன்னால் நிற்க முடியாது என்கிற வகையிலே ஆர்ப்பரித்து அனைத்து நம்முடைய தலைமையிலான இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற எல்லா கட்சியினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனை இன்றைக்கு கூடியிருப்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாம் காண முடிகின்றது. தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று 40 நமதே நாடு நமதே என்கின்ற வகையில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்து சொன்னது போல அம்மாவுடைய அரசும் சரி இந்த உலகம் உள்ளளவு நிலைத்திருக்கும், அதே போன்று இந்த இயக்கமும் சரி இந்த 100 ஆண்டுகள் மட்டுமல்ல இன்னும் வருகின்ற 100 ஆண்டுகளுக்கு பிறகு பல ஆண்டுகள் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் இயக்கமாக உருவெடுத்து அழிக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக நிச்சயம் தலைக்கும் ஓங்கும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இருக்கும் என்கின்ற வகையிலே தான் இன்றைய இந்த திருப்புலா நிகழ்ச்சி தேர்தல் பணிமனை திருப்புலா நிகழ்ச்சி இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. இல்லை இதில் ஃபாஸ்ட்டு ஸ்லோன்றது கிடையாது, எழுச்சி தான் முக்கியம். இப்போ பார்க்குறீங்களே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எல்லா கட்சிகளும் இன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த கூட்டணியில் எல்லா கட்சி சார்ந்தவர்களும் இன்றைக்கி எப்படி எழுச்சியாக இருக்காங்க, அந்த எழுச்சி ஒரு சாட்சி. அதே திமுகவில் அந்த எழுச்சி இருக்கான்னு நீங்கள் போய் பாருங்கள், அந்த எழுச்சி இருக்காது. எனவே ஆள் இல்லாத ஊரில் எதுவுமே வந்து சீக்கிரமாக நடக்கும். ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சக்தியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் லேட்டாக நடந்தாலும் எல்லாம் லேட்டஸ்ட்டாக தான் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை.